வணக்கங்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்கீங்களாண்ணா? பாருங்கண்ணா, ஒரு 7.5 ஏக்கரை பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வாழைத்தோப்புலேருந்து இந்த பக்கங்க, இந்த தென்னந்தோப்புலேருந்து வாழைத்தோப்புலேருந்து வடக்குங்க, தென்னந்தோப்புலேருந்து கிழக்குங்க. இந்த தென்னந்தோப்பு இப்படியே போயிங்க, பாருங்கள் அந்த தென்னந்தோப்பு பார்டருங்க, இப்படியே போகுதுங்க. 7.5 ஏக்கரா சுத் பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாக ஆறுங்க. இது வந்து கூட்டு கிணறுங்க, மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க. ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறுங்க, ஒரு கிணறு எம்டி. எது தண்ணி இருக்குது, சர்வீஸ் இல்லைங்க. நீங்கள் இதை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. ஆற்று பாசனங்க பூரா. இதே தாங்க, லைட்டாக தெக்கு செருவுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க. ரேட்டு வந்து வெறும் 37 லட்சம் தாங்க இப்போ சொல்கிறாங்க. 37 லட்சம் நீங்கள் இதில் ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிங்கன்னா அடுத்தது நீங்கள் 45-50 ரூபாய்க்கு விற்கலாங்க. வெறும் 37 லட்சம் சொல்கிறாங்கன்னா அதில் நீங்கள் உட்காந்து பேசிக்கலாங்க. தோட்டக்காரர் கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. இதில் வாங்கி தென்னம்பிள்ளை சூப்பராக வருங்க. வாங்கி ஒரு 5 வருஷம் தென்னம்பிள்ளை காப்புக்கு வந்துச்சுன்னா அப்புறம் இதோட பூமியோட மதிப்பே வேறு தானுங்க. சுற்றியும் தோப்புங்க பாருங்க, பூரா சுற்றியும் தோப்பு. இதே தானுங்க பாருங்க, இது ஒரு மொட்டைக்கிணறு. மொட்டைக்கிணறு இல்லைங்க, தண்ணி இருக்குது, சர்வீஸ் இல்லை. பாருங்க இந்த கிணறுங்க, தண்ணி மேலால் இருக்குது, சர்வீஸ் இல்லை. பாருங்க இது ஆறுங்க. பாருங்க தண்ணி எப்படி நிற்கிதுன்னு பாருங்க. ஆற்றுல அந்த வாழைத்தோப்புக்கு பக்கத்தில் ஆறுங்க, தண்ணி அப்படியே மேலால் நிற்கிதுங்க. பூராமே ஆறு, வாழைக்காட்டுக்கு கீழே பூரா ஆறுங்க. அப்படியே ஆற்றுலேருந்து அப்படியே அந்த இது பூரா அதே தானுங்க. இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் போதுங்க. லைன் இழுக்கிறதுனா போர் போட்டு. சூப்பரான பூமிங்க. பாருங்க இப்படி நேராக வந்து அப்படியே அந்த வாழைக்காடு ஒட்டி அப்படியே நேராக வருதுங்க. அப்புறம் இந்த தென்னை மரத்தை கொட்டி